ஆள் கிடையாது நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே செய்வன செய்யப்பட்டதாக புகாரியில போய் சொல்லி இருக்காங்கல அதோட விளக்கம் எனக்கு தேவை அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாம் அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சூனியம் செய்யப்பட்டதாக சூனியம்னா அதாவது அவங்களுக்கு பில்லி ஏவல்ங்கறாங்கல இந்த மாதிரி செய்யப்பட்டு மந்திரம் செய்யப்பட்டு அதனால அவங்களுக்கு மனநோய்க்கு உள்ளாகி அவங்களுக்கு வந்து செஞ்சதை செய்யலன்னு சொன்னாங்க செய்யாத செஞ்சேன்னு சொன்னாங்க என்ற நிலைக்கு ஆளானார்கள் என்று புகாரியில ஒரு ஹதீஸ் இல்ல பல இடங்கள்ல இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நபிகள் நாயகத்துக்கு சூனியம் செஞ்சார்கள் என்பது சரியா உண்மையான்னு கேக்குறாங்க இதுக்கு விவரமா பதில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் முதல் விஷயத்தை நீங்க விளங்கிக் கொள்ளணும் நான் என்னுடைய முன்னுரையில சொன்னேன் பாத்தீங்களா என்ன சொன்னேன் இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்னன்னு கேட்டா அல்லாஹ்வை போல யாரும் இல்ல இதை நம்பணும் ஃபர்ஸ்ட் அடிப்படை என்ன அல்லாஹ்வை போல எதுவும் இல்லை அல்லாஹ்வை போல எவனும் இல்லை அப்படின்னு நம்பணும் இப்படி நம்புறதுல மாற்றம் வருமையானால் அல்லாஹ்வை போல இவர் இருக்கிறாரு அல்லாஹ் மாதிரி அவர் இருக்கிறாரு என்று வந்தால் அதுக்கு பேர் ஷிர்க் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போய் விடுவார் இது நமக்கு வரவே கூடாது இது இஸ்லாத்தினுடைய அடிப்படை இப்ப நம்ம எடுத்துக்கொள்வோம் இப்ப நான் வந்து உங்களுக்கு ஒரு பொருளை தர நினைக்கிறேன் இந்த பொருளை யாரோ ஒரு ஆள் கேக்குறீங்க நான் தர நினைக்கிறேன் எப்படி தருவேன் நீட்டுவேன் நீங்க ஒரு ஆள் வருவீங்க அதை வாங்குவீங்க நான் கையில எடுப்பேன் அதை நீட்டுவேன் அவர் கையில வாங்குவாரு இப்படித்தான் நான் கொடுக்க முடியும் இப்ப ஒருத்தர் என்ன செய்யறாரு என்கிட்ட ஒரு 1000 ரூபாய் வேணும்னு கேக்குறாரு நான் கையை கட்டிக்கிட்டு 1000 ரூபாய் வேணுமா உங்க பாக்கெட்ல பாருங்க போய் இருக்கும் அப்படிங்கிறேன் இப்படி முடியுமா 1000 ரூபாய் அவர் கேட்டார்னா நான் எப்படி கொடுக்கணும் 1000 ரூபாய் என்ன முதல்ல என் 1000 ரூபாய் இருக்கணும் கொடுக்கணும்னு எனக்கு மனசு வரணும் கையை விட்டு எடுக்கணும் எடுத்து நீட்டணும் அவர் வந்து வாங்கணும் அப்பதான் என்ன இருக்கு இந்த 1000 ரூபாய் அவர்கிட்ட போய் சேரும் அவர் 1000 ரூபாய் கேட்டவொடனே என்ன செய்யறது எவ்வளவு கேட்டீங்க 1000 ரூபாயா இப்ப பாக்கெட்ல பாருங்க அப்படின்னா 1000 ரூபாய் இருக்குமா இருக்காது இப்படி கொடுக்கிறது எந்த மனுஷனாலே முடியாது இந்த மாதிரி கொடுக்கிறது யாருக்கு முடியும் அல்லாஹ்வால தான் முடியும் அல்லாஹ்ட்ட நம்ம ரிஸ்க் கேக்குறோம் அல்லாஹ் வந்து யாருக்காவது மூட்டை 10 ரூபாயா போட்டிருக்கிறானா போட மாட்டான் ஆனா திடீர்னு கொடி சொன்னா போயிருவான் பார்த்தா பிச்சைக்கார மாதிரி இருந்திருப்பான் 2 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு பாத்தீங்கன்னா பயங்கர கொடி சொன்னா போயிருவான் இவன் அப்படி சோத்துக்கு இல்லாம லாட்டரி அடிச்சான் சைக்கிள் ஓட்டி தெரிஞ்சா ரிக்ஷா ஓட்டி தெரிஞ்சா அப்படிங்கிற அளவு கொடுத்துருவான் எப்படி கொடுத்தான் கட்டுக்கட்டா இறக்கனானா எப்படி வந்துச்சுன்னு தெரியாது அந்த சூழ்நிலை அப்படி எல்லாமே அந்த சூழ்நிலை அமைச்சு கொடுப்பான் இது அல்லாஹ் கொடுக்கிற முறை அல்லாஹ் கொடுக்கிற முறை எப்படின்னு கேட்டா யாருக்கு அவன் எதை கொடுத்தாலும் எப்படி கொடுக்கறான்னு தெரியாது எந்த முறையில் அது வந்து சேருதுன்னு தெரியாது ஆனா வந்துடும் மனிதன் எப்படி கொடுப்பான் யாருக்கு நீங்க எதை கொடுத்தாலும் சரி ஒரு டாக்டர் போறீங்க டாக்டர் போய் நம்ம வயிற்று வலிக்குதுங்கிறோம் டாக்டர் என்ன செய்யற வயிற்று வலிக்குதா போ சரியா போயிடும் இப்படின்னு சொல்ல முடியுமா இப்படி சொன்னா இவர் யார் மாதிரி ஆயிட்டாரு அல்ல மாதிரி ஆயிட்டாரு அல்லாட்ட தான் அல்லா வயிற்று வழியா இருக்குன்னு சொன்னா அல்லா என்ன செய்யுமா ஆகுமா ஆயிரும் அல்லா எப்ப வாச்சு மாத்திரை கொண்டா தந்திருக்கான உங்களுக்கு வயிற்று வழின்னு துவா செஞ்சவனே இந்தா இந்த மாத்திரை போடு 3 நாளைக்கு அப்படின்னு அல்லா சொல்லியிருக்கானா அல்ல அல்லா ஊசி எடுத்துட்டு வந்து திரும்ப முதுகுல ஒரு குத்து குத்துறேன் அப்படின்னு ஊசி போட்டிருக்கானா அல்ல யாருக்காச்சும் விட மாட்டான் வயிற்று வழின்னு நம்ம அல்லாட்டு துவா செஞ்சா என்ன செய்வான் ஆகுமா ஆயிரும் இந்த ஆகுண்டு ஆகுறது யாருடைய தன்மை அல்லாவுடைய தன்மை இந்த மாதிரி தான் ஒரு டாக்டருக்கு அது முடியாது டாக்டர் என்ன செய்வோம் மாத்திரையை தருவாரு இல்லாட்டி ஊசியை போடுவாரு அல்ல குளுக்கோஸ் போடுவாரு அல்லது குறைஞ்ச போச்சு அக்கு பஞ்சர் ஏதாவது பஞ்சர் பண்ணியாவது அக்கு டச் பண்ணி என்னத்தையாவது பண்ணி என்ன செய்வாரு அவரு ஒரு கருவியே சாதனத்தை பயன்படுத்தி தான் நமக்கு ஒரு குணத்தை தருவார் அதே மாதிரி ஒரு மனுஷனுக்கு நம்ம கேடு செய்ய நினைக்கிறோம் ஒரு ஆளுக்கு என்ன செய்யறோம் கேடு செய்ய நினைக்கிறோம் மண்டையை உடைக்க நினைக்கிறோம் மண்டையை உடைக்கணும் எப்படி உடைக்கணும் ஒரு கல்லை எடுத்து என்ன செய்யணும் மண்டையை போய் குறி வச்சு அடிக்கணும் அல்ல தலையை கொண்டு போய் செவத்துல முட்டணும் இப்படிதான் மண்டையை உடைக்க முடியும் ஒரு ஆள் மண்டையை நான் உடைக்க நினைச்சால் எப்படி உடைக்கணும் மண்டைக்கு அந்த மண்டையை உடைக்கிறக்கூடிய வேலைகள் நான் செஞ்சு வெளிப்படையா செஞ்சு தான் மண்டையை உடைக்க முடியும் கையை கட்டிக்கிட்டு மண்டையை உடைக்கணுமா புகார் உடைஞ்சிருப்பாரு உடைஞ்சிருமா அப்படி உடையுமா இப்படி அல்லாதான் செய்வான் அல்லாதான் ஆயுதம் எடுக்காம கையில் எடுக்காம அவன் அதை செய்யக்கூடிய அல்ல இப்ப அந்த சூனியங்கிறான்ல ஒருத்தன் சூனியம் செய்யறான் அப்படின்னு சொன்னா அவனுடைய செயல் என்ன மாதிரி இருக்குது இப்ப என் கையை முடக்கிட்டாங்கிறீங்க காலை முடக்கிட்டாங்கிறீங்க அவன் என்னை தொடவும் மாட்டேங்கிறான் எனக்கு எந்த ஒரு பொருளையும் நான் தரவும் மாட்டேங்கிறான் அவன் எங்கேயோ இருக்கிறான் நான் எங்கேயோ இருக்கிறேன் அல்லாஹ் எப்படி ஆகுன்னு உத்தரவு போட்டு ஆக்குறானோ
அந்த மாதிரி இவனும் செய்கிறான் அப்படின்னு சொன்னால் அவனை நீ எந்த இடத்துல வைக்கிறீங்க? ஒருத்தன் சூனியம் பண்ணுகிறான் என்று நீங்கள் நினைத்தீர்களே, ஆனால் அவன் நீங்கள் வச்சிருக்கிற இடம் என்ன? அல்லாஹ்வுடைய இடம். அப்ப அல்லாஹ் எப்படி செயல்படுவானோ அந்த மாதிரி இந்த சூனியம் பண்ணக்கூடியவன் செயல்படுகிறான். அப்ப இது இதை விட சிர்க் என்ன இருக்கு? இந்த மாதிரி ஒருத்தன் செய்ய ரசூலுல்லாஹ் செஞ்சதை விடுங்க, இப்படி ஒருத்தனுக்கு செய்ய முடியும் என்று நினைத்தீர்களே, ஆனால் இப்ப அல்லாஹ்வுடைய தன்மையில அவனுக்கு இருக்குங்கிறீங்க, இப்படி செய்ய இயலாத ஏழும்னா எனக்கு செஞ்சு காட்டுறான்னு கூப்பிடுறேன். நான் 30 வருஷமா கேட்கறேனே, உனக்கு என்ன வேணும்? முடி வேணுமா எடுத்துக்க, வேர்வு வேணுமா சட்டை என்ன கழட்டி எடுத்துட்டு போ, காலடி மண்ணு வேணுமா அது வேணும் கேட்பானுவோ, இந்த ஏமாத்திருக்கனு செய்வானுவோ, இதெல்லாம் தேவைப்பாங்க. இப்ப வேணுங்கிறது வாங்கிட்டு போய் எனக்கு செய்யடா, ஒரு பயலுக்கு ஒண்ணு செய்ய முடியாது. என்னை அருவாள் எடுத்து வெட்டுவேன்னு சொல்லி ஒத்துக்கணும், வெட்டுவேன். குத்து வயிற்றுல குத்துவேன்னு சொல்லி குத்துவேன். விஷத்தை குடிச்சு சாவடிச்சிடுவேன் சொல்லி செய்வேன். வீராணத்துல முக்கி உன்னை மூழ்கடி சாவடிச்சு ஒத்துக்கிறேன். அது ஏழு மனுஷனுக்கு, ஒரு மனுஷன் நினைச்சா தூக்கிட்டு போய் என்ன வேணாலும் செய்யலாம். அதை விட்டு விட்டு என்ன செய்யற? நான் அங்க இருப்பேன், நீ எங்க இருப்ப? வயிறு வலிக்கும், ஆண்டு சொல்லுவாங்க கால் வலிக்கும், இப்படி நான் தலைவலிக்கும் என்னங்கிற நீ நல்லவா? அப்ப இப்படி ஒருத்தன் இருக்கிறான் நீங்கள் நம்பினீர்களே, ஆனால் அப்பட்டமான ஷிர்கா இல்லையா? இந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு செஞ்சதை விடுங்க, எவனும் எவனுக்கும் செய்ய முடியாது. இது பேசிக், இஸ்லாத்தினுடைய பேசிக். இந்த பேசிக்கு எதிராக சில ஹதீஸுகள் இருக்குமையானால், குரானுக்கு மாத்தமாக இஸ்லாமிய பண்டமெண்டலை உடைக்கக்கூடிய வகையில் இருக்குமையானால், அந்த ஹதீஸுகள் எல்லாம் இட்டு கட்டப்பட்டவை. ஹதீஸ் கலையில இட்டு கட்டப்பட்டவைன்னு ஒரு வகை இருக்கிறது. அதுல முதல் கண்டிஷன் என்னன்னு கேட்டா, அது முகாலஃபத்துஹுல் குரான், குரானுக்கு மாத்தமாக இருக்குமையானால், அது புகாரிலே இருந்தாலும் சரிதான், அது என்ன இல்ல, அது ஹதீஸ் இல்லை. குரானுக்கு எதிராக ரசூலுல்லாஹ் வந்த ஹதீஸ் இருக்காது. யாரோ இட்டு கட்டி இருக்கிறாங்க, நமக்கு தெரியாம ஒரு மனிதன் சொன்னதை நம்பி பதிவு பண்ணிருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னொன்னு பாருங்க, இப்ப நபிகள் நாயகத்துக்கு சூனியம் செஞ்சதாக இந்த செய்தியில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் குரான் என்ன சொன்னான்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அநியாயக்காரர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் சொல்றான் நபிகள் நாயகத்தை பற்றி அக்கிரமக்காரன் சொல்றான். என்ன சொல்றான்? இல்லா ரஜுலம் மஸ்ஹூரா, சிஹ்ர் செய்யப்பட்டவரை பின்பற்றுகிறீர்கள் என்று அக்கிரமக்காரன் சொல்றான். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு சிஹ்ர் செய்யறதாக ஒருத்தன் சொன்னா அவன் அக்கிரமக்காரன். குரான் சொல்லுது ரசூலுல்லாஹ்வுக்கு சிஹ்ர் செய்யப்பட்டதாக நீங்கள் சொன்னீர்களே, ஆனால் அப்படி சொல்றவன் யாரு? அநியாயக்காரன் தான் சொல்லுவான், முஸ்லீம் சொல்ல மாட்டான் என்று அல்லாஹ் குரான்ல சொல்லுகிறான். அப்ப குரானுக்கு நேரடியாக அப்பட்டமாக இந்த செய்தி மோதுகிறது. இன்னும் சொல்ல போனால், இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் வந்து தூதராக அனுப்புறான். அதுக்கு முந்தையும் நிறைய தூதர்மார்களை அனுப்புனான். இந்த தூதர்கள்லாம் எப்படி அனுப்புனான்? அல்லாஹ் மனிதர்களிலிருந்து மனிதர்களாகத்தான் அனுப்புனான். எல்லா தூதர்களும் சாப்பிட்டாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் சாப்பிட்டாங்க, எல்லாரும் சாப்பிட்டாங்க. எல்லாரும் மலைஜலம் கழிச்சாங்களா இல்லையா? எல்லாரும் மலைஜலம் கழிச்சாங்க. அப்ப எல்லாருமே சாப்பாட்டுக்காக உழைத்தார்கள், பாடுபட்டார்களா இல்லையா? பாடுபட்டாங்க. அப்படியே சொன்னாங்க, மாலி ஹாதர் ரசூல், என்னங்கடா ரசூல்ங்கிறீங்க? யவ்குலு தாம், சாப்பாடு சாப்பிடுறாரு, ஓ எம் சி பில்லா சுவாப், கடைவீதியெல்லாம் போய் சம்பாதிக்கிறார், நடமாடுறாரு, இவர் ரசூலான்னு கேட்டாங்க. அப்ப ரசூலாக வந்தவர் என்ன செஞ்சாரு? நீங்க நான்லாம் எப்படி சாப்பிடுகிறோமோ அந்த மாதிரி தான் எல்லாரும் சாப்பிட்டார்கள். அப்ப எல்லாரையும் போல இருக்கக்கூடியவரை தூதர் நம்புறதா இருந்தா எப்படி நம்புறது? ஒரு ஆள் அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிறாரு, நம்மள மாதிரியே இருக்கிறாரு, நம்மள மாதிரி தூங்குறாரு, நம்மள மாதிரி பொண்டாட்டி உள்ள வாழ்றாரு, நம்மள மாதிரி நோய்வாய்ப்படுறாரு, நம்மள மாதிரி கவலைப்படுறாரு, நம்மள மாதிரியே பலவித துன்பங்களுக்கு அடிவங்கிற உதவாங்கிறாரு, நம்மள மாதிரியே காயப்படுறாரு, அப்ப நம்மள மாதிரி அவருக்கு பசிக்குது, அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் டவுட் வருமா இல்லையா? ஒருத்தர் அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிறாரு, எல்லாம் நம்மள மாதிரியே இருக்குது. அதுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, எல்லா நபிமார்களையும் தூதர்கள் என்று நிரூபிப்பதற்காக வேண்டி மனிதனுக்கு செய்ய இயலாத ஓரிரு அற்புதங்களை கொடுத்து அனுப்புவான். நான் சாப்பிடத்தான் செய்யறேன், உன்னை மாதிரி குடிக்கத்தான் செய்யறேன், இந்த பாரு, இது வந்து மனுசனுக்கு செய்ய இயலாது, இதை நான் செஞ்சு காட்டுறேன், நான் செய்யல, இறைவன் எனக்கு இதை தந்திருக்கிறான், இது வந்து மனுஷனுக்கு செய்ய இயலாது, அல்லாக்கு தான் செய்ய இயலும், இதை வச்சு நான் ஆதாரமா சொல்றேன், அல்லாஹ் என்ன அனுப்புனா அப்படிம்பாங்க. இப்ப மூசா நபி ஒரு கை ஒரு கைதடுத்து போடுவாங்க, பாம்பா மாறிடும், உடனே அதை காட்டுவாங்க, பாரு பாம்பா மாறுதான், இது மனுஷனுக்கு ஏழுமா, கைத்தறி பாம்பா மாறுமா? அப்ப இந்த அற்புதங்களை வைத்துத்தான் தூதர்களை தூதர்கள் என்று மக்கள் நம்பினார்கள்.
அற்புதம் இல்லாம தூதர் வந்தா நம்ப மாட்டான் மனசு. அல்லாஹ் க்வெஸ்சன் பண்ண இயலாது, ஏன் எப்படி நான் தூதர் நம்புறது, ஆதாரம் இல்லையே, மனுஷனாவில் இருக்காரு, ஒரு டிஃபரெண்ட் எனக்கு தெரியலையே அப்படின்னு நம்ம அல்லாட்ட சொல்லிடலாம். அதுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா அவங்களுக்கு அற்புதங்களை கொடுத்து அனுப்புறான். அப்ப அற்புதம் தான் தூதரை நிரூபிக்கிறதுக்கு ஆதாரம். போது அற்புதம் செய்ய வந்தார அவரையே ஒரு யூதன் வந்து பெரட்டி அற்புதத்தில் பெரட்டிட்டான்னு சொன்னா அது பெரிய அற்புதமா போயிருமே. யூதன் வந்து அற்புதம், அது கைய கால முடக்கி மனநோயால் பைத்தியம் ஆக்கிட்டான்னு வருது. கைய கால முடக்கி செஞ்சதை செய்யலன்னு சொன்னாங்க, செய்யாத செஞ்சதா சொன்னாங்கன்னா மெண்டல் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு அவன் ஆக்கிட்டான்னு சொன்ன அவன் செஞ்ச அற்புதம் பெரிய அற்புதமா இருக்க. நபிமார்களை அற்புதத்தை வச்சு நிரூபிக்க வேண்டிய நிலையில் இருந்தாங்க. அற்புதம் செய்ய வந்தவரை ஒருத்தர் முடக்கிட்டான்னு சொன்னா அந்த மக்கள் வந்து நம்பி இருப்பாங்களா? என்ன அற்புதம், உடனே கிறுக்கனாக்கி விட்டான், என்ன பெரிய ரசூலுங்கிற கேட்டுப்பான். அப்படி அல்ல ஆக்குவானா? அப்படி ஆக்க மாட்டான். இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகத்துக்கு சூனியம் செய்ய படலை என்பதை விளக்குகிற விதமாக நம்முடைய குரான் தமிழாக்கம் உங்களுக்கு இருக்குமே, ஆனால் அதுல விளக்க நோட்டில் கொடுத்திருக்கோம். நபிகள் நாயகத்துக்கு சூனியம் செய்யப்பட்டதா என்கிற தலைப்புல கிட்டத்தட்ட ஒரு 30 பக்கத்துக்கு மேல நிறைய ஆதாரங்களை எழுதி இது வந்து பொய், புகாரில இருந்தாலும் குரானுக்கு மாத்தமா இருக்குமே, ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஏத்துக்கொள்ள கூடாது. ரசூலுல்லாஹ்வுக்கும் சிகர் செய்ய முடியாது, உங்களுக்கும் எனக்கும் செய்ய முடியாது. எவனும் வந்து பில்லி வச்சுட்டேன், மாய வந்துட்டேன், சூனியம் வச்சுட்டேன், செய்வனு வச்சுட்டேன்னா பொய், எத்தனை குடும்பங்கள் நாசமாயிட்டு தெரியுறாங்க. குடும்பங்களை என்ன செய்யறா, பொண்டாட்டி புருஷனுக்கு பிரச்சனை வந்தா மாமியாக சூனியம் வச்சுட்டா எப்படி? அப்படிலாம் ஒரு சக்தி அல்ல மனுஷனு கொடுத்தா இருக்கிறான், இதை விளங்கி கொள்ளணும். அதனால சூனியங்கிறது பொய்ங்கிறத விளங்கிக்கிறேன். கூடுதல் விவரம் அந்த ஷார்ட்டா டைம் இருக்கிறதுனால அந்த கூடுதல் விவரம் அந்த புக்கில் நீங்க பாத்துக்கிறேன்.